அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து சில நிகழ்வுகளை ஆரம்பிக்கின்ற பொழுது ஃபாத்திகா ஓதி ஆரம்பிப்பார்கள் இது இஸ்லாத்திலே சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக திருமண பேச்சுவார்த்தைகளின் பொழுதும் அதேபொழுது கடைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படி சில நிகழ்வுகளை குறிப்பிட்டு ஃபாத்திகா ஓதி வருவதை நம் சமூகத்திலே பார்க்கலாம் இதை பொறுத்த வரையில் இது பிழையான ஒரு நிலைப்பாடு அதாவது ஒரு சில சந்தர்ப்பங்களை மாத்திரம் குறிப்பிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் சூரதுல் ஃபாத்தியாவை ஓதுவது ஒரு பறக்கத்துக்குரிய ஒன்றாக நம் சமூகத்திலே சிலர் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அதை அப்படி அவர்களுடைய நடைமுறையிலே செய்து வருவதையும் நமக்கு பார்க்கலாம் இஸ்லாம் இப்படி ஒரு வழிகாட்டல் முறையை நமக்கு சொன்னது கிடையாது அல்லாஹின் தூதர் சொல்லுகிறார்கள் மண் அமில அமலன் லேசா அலேஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன் யாராவது ஒரு அமலை செய்து அதில் எங்களுடைய வழிகாட்டல் இல்லையாக இல்லை என்றிருந்தால் அது நிராகரிக்கப்படும் என்றார்கள் அதாவது மறுக்கம் என்று ஒன்றை ந ஒன்றை நாம் செய்கின்ற பொழுது அது அல்லாஹ்வின் தூதரின் மூலமாக அதேபோல குரானின் மூலமாக இரண்டில் ஒன்றில் ஏதாவது இந்த இரண்டு வகையில் ஏதாவது ஒன்றில் இருந்துதான் ஆதாரம் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அது நிறைய அறிவிப்புகளில் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம் நெஹத சஃபி அம்ரீனா என்ற இன்னொரு அறிவிப்பும் அதே செய்தியைத்தான் நமக்கு விளங்கப்படுத்துகிறது அதாவது மார்க்கம் என்று நாம் செய்கின்ற பொழுது அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஃபாத்திகா ஓதி ஆரம்பிப்பது அதே போல் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளுக்கு ஃபாத்திகாவை கொண்டு வரக்கத்தை தேடி இப்படி ஓதி வருவது இப்படிப்பட்ட முறைகள் அல்லாஹின் தூதருடைய வழிகாட்டலில் காட்டப்படவில்லை என்பதை தெளிவாக நம் ஹதி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஓதுவதாக இருந்தால் ஆதாரம் இருக்க வேண்டும் எனவே ஆதாரம் என்பது குரானிலிருந்தோ அல்லது ஹதீதிலிருந்தோ தான் அமைய வேண்டுமே தவிர மக்களுடைய ஒரு சில வார்த்தைகளின் மூலமாக அமைவதல்ல நடைமுறையில் இருக்கிறது என்பதற்காக வேண்டியது ஒரு காலமும் மார்க்கமாகாது மார்க்கம் என்றிருந்தால் ஆதாரம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வழிகாட்டிய ஒரு வழிகாட்டல் அல்ல என்பதை தெளிவாக கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது எனவே மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அது பித் அத்து அல்லாவின் தோ சொன்னார்கள் குள்ளும் மதத்தின் பித் மார்க்கத்தில் இல்லாத புதிய நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் பித் அத்து என்றார்கள் பிதி அத்து வழிகேடு என்றார்கள் வழிகேடு நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று எச்சரித்து எனவே நாம் இந்த விடயத்தில் எச்சரிக்கையாக தெளிவாக இருக்க வேண்டும்